ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்திய கிரிக்கெட் வீரர்களுக்கு ஏற்கனவே ஏ கிரேட், பி கிரேட், சி கிரேட் இந்த பிரிவில் சேலரி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ பிசிசிஐயானது ஏ பிளஸ் அப்படின்ற ஒரு கிரேடை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஏ பிளஸ் கிரேடில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட், டி ட்வெண்ட்டி, ஒன் டே இந்த மூணு மேட்ச்லையும் சிறப்பாக விளையாடுற கிரிக்கெட் வீரர்கள் வந்து இந்த ஏ பிளஸ் கிரேடில் இருப்பாங்களாம். அந்த வகையில் இப்போ ஏ பிளஸ் கிரேடில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, விராட் கோலி, ரோஹித் சர்மா, பும்ரா, தவான், புவனேஸ்வர் குமார் இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் 7 கோடி ரூபாய் சம்பளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஏ கிரேடில் பார்த்தீங்கன்னா தோனி, அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா, முரளி விஜய், புஜாரா, ரகானே, சகா இவங்கெல்லாம் வந்து ஏ கிரேடில் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் 5 கோடி ரூபாய் சேலரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பி கிரேடில் பார்த்தோம்னா கேஎல் ராகுல், உமேஷ் யாதவ், குல்தீப் யாதவ், சகால், ஹர்திக் பாண்டியா, இஷாந்த் சர்மா, தினேஷ் கார்த்திக் இவங்கெல்லாம் வந்து பி கிரேடில் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் 3 கோடி ரூபாய் சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சி கிரேட், இதில் பார்த்தீங்கன்னா கேதர் ஜாதவ், மணிஷ் பாண்டே, அக்ஷர் பட்டேல், கருண் நாயர், சுரேஷ் ரெய்னா, பார்தீவ் பட்டேல், ஜெயந்த் யாதவ் இவங்கெல்லாம் வந்து சி பிரிவில் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் 1 கோடி ரூபாய் வரைக்கும் சேலரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.